அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு
சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்தீரே. கடந்த 9 மாதங்களாக எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்களப்பா. இந்த புதிய மாதத்தை காண கர்த்தர் எங்களுக்கு பாராட்டினபடி கிருபைக்காக தயவிற்காக உள்ளத்தின் ஆழ்ந்த நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழ்ந்த நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்திற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை அதிசயமாய் நடத்தினீரே, நன்றி செலுத்துகிறோம். கடந்த 9 மாதங்களை திரும்பி பார்க்கும் போது எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ நேரங்களை நாங்கள் சோர்ந்து போனோம் ஆண்டவரே, எத்தனையோ நேரங்களை நாங்கள் கலங்கி நின்றோம். ஆனாலும் இதுவரைக்கும் எங்களை அதிசயமாய் நீ நடத்தி வருகிற கிருபைக்காக உள்ளத்தினாலது நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்த எபினேசர், நீ இனிமேல எங்களை நல்லடத்த போதுமானவராய் இருக்கிறபடினால இந்த அருமையான காலவில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்குமே யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்குமே யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, இந்த மாதத்தின் நாட்களிலே, புது மாதத்தின் நாட்களிலே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. செங்கடலும் நம் எதிரே எழும்பி வந்த போதிலும் நன்றியப்பா காத்திரே. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரே எழும்பி வந்த போதிலும் காத்தவர், சாபப்பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர். இயேசு நாமத்தில் மறுபடி சொல்லு, சாவபிசாசி சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர். விசுவாசத்தோடு சொல்லும், இயேசு நாமத்தில் அகற்றியவர். Oh,
இருக்கும் ஒரு தாயை போலவே இந்த பாயலோகில் என்னை காக்கும் தேவனே. இந்த மட்டும் காத்தையே நேசரே, இனி மேலும் காக்குமே யெகோவாயிரே. இந்த மட்டும் காக்குமே, இனி மேலும் காக்குமே யெகோவாயிரே. எந்த வாழ்க்கையின் இம்மானுவேலரே, இந்த மாதத்தின் நாளில் அனுகூலமான துணையுமா நீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமா நீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே இசையா. வரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நன்றியோடு பாடுவோமா? 9 மாதமாய் நடத்தினாரே, எந்த குறைவும் இல்லாமல் பாதுகாத்தாரே. நன்றி ஐயா, தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே பதிலை தாண்டினே உம்பேலத்தால். தண்ணீரை கடந்தே சோதனை செய்தேன் பதிலை தாண்டினேன் உம்பேலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, இசையா உம்மை உயர்த்திடுவே. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை வேகம் தந்து மரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து மரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, இசையா உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை
விட்டீர் பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய்
தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர், நிரந்தர. எல்லா நம்பிக்கையோடு அறிக்கை செய்து பாடலாமா? இந்த அக்டோபர் மாதத்துல நம்முடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற மாதம் இது. ஆமென். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர், நிரந்தரமாய். அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, புகழ் உமக்கே. 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 நன்றியப்பா, 9 மாதமா எங்களை அதிசயமாய் நடத்தினீரே. எங்கள் உள்ள நன்றியால நிரம்புகிறதப்பா, எங்கள் பாத்திர நன்றியால நிரம்புகிறதப்பா. எங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்க வந்திருக்கிறோம். இந்த காலவெல்ல எங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்க வந்திருக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. Thank you, Jesus. நன்றியோடு எல்லாரும் சேர்ந்து பாடலாமா?
ஒன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் வேதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் வேதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினே போல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயம். மறுபடி சொல்லுமா, ஞானிகள் மத்தியில், ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயம். நான் இதற்கான பாத்திரன், நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபையே வேறொன்று உணர்ந்து சொல்லுகிறார் ராஜா. நான் இதற்கான பாத்திரன் செய்து சொல்லும். பைத்தியங்களாக எங்களை தெரிந்து கொண்டு எங்களை உயர்த்தி வைத்து வருகிறவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாம் உங்க கிருபப்பா, எல்லாம் உங்க கிருபப்பா. நாங்கள் இதுவரை நிற்கிறதும் நாங்கள் நிலைத்திருக்கிறதும் உங்களுடைய கிருபை ஆண்டவரே. 9 மாதமாக உங்களுடைய கிருபை கொடுத்து வழி நடத்தின தேவன், இந்த 10வது மாதத்திலும் உங்களுடைய கிருபை அதிகமாய் கொடுத்து நீர் எங்களை உயர்த்தி வைக்க போகிற உங்களுடைய தயவிற்காக நன்றி, 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 நன்றி. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். நர்மையான காலவில்லை நாம் இதுவரைக்கும் பாடின பாடல்கள் அறுத்த ஆறு மூலமாக கத்துறை நாம் மைப்பட்டபடினாலே தொடர்ந்து கத்து நம்முடைய வார்த்தைக்கு நம்மோடு கூட இடைப்படும்படியாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பஸ்தாய் தேற்றவாளனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆ
ஆமென். ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய இந்த மாத்தினுடைய வாக்குத்தவசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரத்துக்கு உங்க வேதபுத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை இந்த அக்டோபர் மாதத்தினுடைய வாக்கு தவசனமாக நம்ம வாசிக்க போகிறோம். ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடைய அவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆமென். ஆமென். இந்த வசனத்தின் மேலே உங்களுடைய கரங்களை வைத்து இந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்தி வைக்கிற ஒரு மாதமாக இந்த மாதத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். இதுவரைக்கும் நம்ம இந்த 9 மாதங்களாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாழ்மையான இடத்துல இருந்திருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்தி வைக்க போகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை உயர்த்த போகிற மாதமாக கர்த்தர் இதை மாற்றப் போகிறதற்காக எல்லாரும் விசுவாசத்தோடு வாயிலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமேன். ஆமேன். உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலவில் மீண்டும் ஒரு விஷயம் நம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்துருக்க நல்ல ஸ்லாக்கியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம வாசித்த இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பரிச்சயமான ஒரு வேத வசனம்தான். ஆகவே இந்த நாளிலே நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இந்த அக்டோபர் மாதத்தை நமக்கு ஒரு உயர்வின் மாதமாக கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அதை விசுவாசிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசிங்க. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் ஒரு முன்னேற்றத்தை, ஒரு உயர்வை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஆண்டவர் வந்து அவருடைய இருதயம் நம்மை குறித்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், தம்முடைய பிள்ளைகள் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவுடைய சித்தம். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், இதை சங்கீதக்காரன் ஒரு ஜெபமாக செய்கிறார். 28:9 அவர் சொல்கிறார், தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும் அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். ஹல்லேலூயா. ஆமீன். ஆண்டவர் வந்து நம்மை ஏதோ ஒரு சில சீசனில் நம்ம உயர்த்தி அதுக்கப்புறம் நம்மை தாழ்த்துகிறவர் அல்ல, அவர் நம்மை என்றென்றைக்கும் உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமீன். ஆகவே தான் நம்ம பேதுரு 1:5-6 வாசிக்கிறோம், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமீன். பாருங்கள், கர்த்தருடைய பலத்த கைக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கும்போது கர்த்தர் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமீன். இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஏற்ற காலமாக மாற கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஆமீன். ஆகவே அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பாருங்கள், அடிமட்டத்தில் இருக்கிற ஜனங்களை கூட என் தேவனால் உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. ஆமீன். அதுக்கு தாவீது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், ஆண்டவரே, நான் என்னை இதுவரைக்கும் நீர் கொண்டு வந்ததுக்கு நான் ஏமாத்திரம், என்னுடைய வீடு ஏமாத்திரம், ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்த அவனை கர்த்தர் எடுத்து அவனை பயன்படுத்தி அவனை ஒரு ராஜாவாக மாற்றின பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, என்னை இதுவரைக்கும் நீர் கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம். இது எது அவனை இதுவரைக்கும் கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய உயர்த்துகிற கரம் அவன் ஆடுகளுக்கு பின்னே கடந்து போய் கொண்டிருக்கும் போது அவனை கண்டது. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னு ஒரு 2 காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு நம்ம காலவில்லை, நம்ம தியானித்து நம்ம ஜெபித்து கடந்து செல்லலாம். முதலாவதாக, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை எப்படி அவர் காண்பிக்கப் போகிறார் என்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 3:3 யாராவது வாசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா.
வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். அல்லேலூயா, ஆமேன். வசனம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி வாசிக்கும் பொழுது கர்த்தர் முதலாவது அந்த உயர்வை எங்கே நம்முடைய வாழ்க்கையில் காண்பிக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய தலையை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். இந்த சங்கீதத்தை எப்பொழுது தாவீது பாடினான் என்று சொல்லி அந்த பிராக்கெட்டில் போட்டிருக்க வாசிங்க பார்க்கலாம். தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். தன்னுடைய சொந்த மகன் தாவீதை கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி அவனை பின்தொடர்ந்து வருகிறான் அப்சலோம். அப்படி வரும்போது அவனுக்கு தப்பி ஓடின போது இந்த சங்கீதத்தை என்ன பண்ணுறான்னா பாடுகிறான். பாருங்கள், அப்போ சொல்லும்போது அவர் சொல்கிறார், ஆனாலும் கர்த்தாவே என்னுடைய சொந்த மகனை எனக்கு பின்தொடர்ந்து வந்தாலும் நான் இருக்கிற ஸ்தானத்திலேருந்து என்னை கீழே இறக்கிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்தாலும் எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமீன். இதை நம்ம வந்து 2 சாமுவேல் புஸ்தகம் 15 அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். இந்த குறிப்பிட்ட சம்பவம் 2 சாமுவேல் 15 அதிகாரத்தில் இருக்கிறது. 30 வசனத்தை யாராவது வாசிக்கலாமே. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறிப்போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். அல்லேலூயா, ஆமேன். பாருங்கள், இன்றைக்கு இந்த நான் சொல்ல போகிற இந்த வசனங்கள் எல்லாருக்கும் இது பொருந்துமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு சிலருக்கு ஆண்டவர் குறிப்பாக இந்த காரியத்தை பேசுகிறார் என்கிறத நான் ஆவியிலே உணர்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல வந்து தாவீது இருந்த ஸ்தானத்தில் அவனுடைய குமாரன் வர வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு சில காரியங்களை செய்து அவங்க அப்பா கிட்ட வந்து நியூஸ் போகுது, இந்த மாதிரி உங்களை கொலை செய்கிறதுக்காக உன்னுடைய குமாரன் ஜனங்களோடு கூட வருகிறான்னு சொல்லி கேள்விப்பட்ட போது அவன் எப்படி நடந்து போனான்னு சொல்லியிருக்குன்னா, ஒரு பெரிய ராஜா அரண்மனையில் இருக்கிறவர் அவர் பாருங்கள் வெறும் காலால் என்ன பண்ணுறாரு, நடந்து போகிறார். அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு உயர்ந்த நிலையில் இருந்த ஒரு மனிதன் இப்போ திடீர்னு ஒரு பாதாளத்தில் இறங்கினது போல் ஒரு அனுபவம். பாருங்கள், இது நடக்கிறதுக்கு முன்பதாக சில காரியங்கள் நடந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த காரியங்கள் நடக்கும்போது இவர் ஒரு சங்கீதம் பாடுறாரு, ஆண்டவரே ஆனாலும் கத்தவை நீரேன் தலையை என்ன பண்ணுவீர் உயர்த்துவீர்னு பாடுறாரு. ஆனால் பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி காரியங்களை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அதில் அப்சலோம் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து அந்த ராஜ அரண்மனைக்கு கொஞ்சம் வெளியே உட்கார்ந்து கொண்டு யாரெல்லாம் வந்து ராஜா கிட்ட தாவீது கிட்ட நியாயம் தேடி வர்றாங்களோ அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், அவங்கள கூப்பிட்டு இஸ்ரவேலில் எவ்வளோ பேருக்கு பிரச்சனை இருக்குது, இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மனுஷர் இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த ராஜா வந்து அதை கண்டுக்காமல் விட்டாரே, சரி பரவாயில்ல கவலைப்படாதீங்க எல்லோரும் என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் நியாயம் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கிட்ட போகிறவங்களாம் தடுத்து என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட என்ன பண்ணுறாரு வர வச்சுக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, சரி ராஜாவுடைய பையனாச்சே கொஞ்சம் என்ன சொல்கிறது நான் மரியாதையாக என்ன பண்ணுவாங்க நடந்துப்பாங்க. இப்போது நீங்கள் ஸ்டாலினை பார்க்க போகிறீங்க வெளியே, உதயநிதி உட்காந்து வந்து அப்போ பார்க்காதீங்க, நீங்கள் வாங்க என்கிட்ட வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவர்கிட்ட வந்து சரி சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லி அப்படியே அசால்ட்டாக போயிடுவீங்களா, எப்படி போவீங்க? பயபக்தியாக தான் என்ன பண்ணுவீங்க போவீங்க. ஏன்னா இப்போ வேறு துணை முதல்வராக வர என்ன பண்ணிட்டார், மாறிட்டார். ஆனால் இந்த அப்சலோம் என்ன பண்ணுறான்னா, அப்படி ராஜாவுடைய பையனாக இருந்தும் அப்படி தேடி வரவங்க வந்து ரொம்ப பவ்யமாக அவங்க காலில் விழ வராங்க. அப்படி காலை விழ வரவங்கள டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா, அவர் காலில் விழ விடாமல் கையை பிடிச்சி தூக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த நியாயம் கேட்டு வரவங்களுக்கு எந்த அளவுக்கு உச்சி குளிந்து போயிடும், எப்பா ராஜாட்ட போனால் கூட இந்த மரியாதை நமக்கு கிடைக்காது. இவர் பாருங்க, இப்போ ராஜாவுடைய பையனாக இருந்தாலும் நம்மளை இவ்வளோ ஒரு சொந்த சகோதரனை போல் இவர் கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லி இப்படி வசனம் சொல்வது. இப்படி இஸ்ரவேலர் எல்லாருடைய இருதயத்தையும் இந்த அப்சலோம் என்ன பண்ணான்னா கவர்ந்து கொண்டான். அல்லேலூயா, பாருங்கள், நிறைய நேரங்களில் நம்ம தலை ஏன் இன்னும் உயரலை அப்படின்னு சொன்னால், அதுக்கு பின்னாடி ஒரு குரூப் இருக்குது நமக்கு வர வேண்டிய உயர்வை தடுக்கிறதுக்காகவே, நமக்கு வர வேண்டிய வேலைங்களை தடுக்கிறதுக்காகவே அங்கே ஒரு குரூப் செயல்பட்டு, நீ ஏங்கிட்ட வாப்பா நான் உனக்கு என்ன பண்ணுறேன் இதை கம்மியான விலையில் நான் முடிச்சு கொடுக்குறேன், இதை கம்மியான இதில் நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி நமக்காக ஒரு குரூப் பின்னாடி என்ன பண்ணிகிட்ருக்கு
செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த குரூப் வளர்ந்து 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 கடைசியில் என்ன பண்ணுறாங்க அப்படி சொன்னால், நம்ம இருக்கிற ஸ்தானத்துலேருந்து நம்மளை கீழே தள்ளும்படியாக பின்னாடி என்ன பண்ணுறாங்க, வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காரியம்தான் இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது. அப்போ சொல்கிறேன், தாவீது ஆண்டவரே என்னுடைய மகனாக இருந்தாலும், இது வந்து இந்த அப்சலோம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த வேலையை பண்ணல, எத்தனை நாள் திரும்ப பண்ணியிருக்கிறான், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இந்த வேலையை பண்ணானா. அல்லேலூயா, 40 ஆண்டுகள் பாருங்க, எவ்வளவு இந்த உயர்வை சந்திக்கணும்னு சொல்லி எந்த அளவுக்கு ஜனங்கள் கீழ்த்தரமாக இறங்கி செயல்படுறாங்க. 40 ஆண்டுகள் இந்த மாதிரி ராஜா கிட்ட நியாயம் கேட்டு போகிறவங்களெல்லாம் தடுத்து அவங்ககிட்ட கொண்டு வந்து அவங்களை கட்டி பிடிச்சி அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு, அதாவது வந்து நீங்கள் அவட்ட போகாதீங்க என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் மட்டும் ராஜாவாக இருந்தால் இன்னத்துக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நானே உங்கள் வீடு தேடி வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுடைய மைண்டெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி கடைசியில் ஒரு கூட்டத்தை அவனுக்கு சேர்த்து கொண்டு இப்போ ராஜாவுக்கு விரோதமாக அவன் வரான். ஆகவே அந்த நேரத்தில் தான் தாவீது வந்து தப்பி ஓடி போகிறான். வெறுங்காலாக யோசிச்சு பாருங்கள், ஒரு அரண்மனையில் ஒரு ராஜா உட்கார்ந்து கொண்டிருந்தவன் இன்றைக்கு உயிருக்கு பயந்து வெறுங்காலாக நடந்து போகிறான். அப்போ போகும்போது தான் அவன் சொல்கிறான், ஆனாலும் கர்த்தாவே நீரே என்னுடைய கேடகம், என்னுடைய மகிமை, என்னுடைய தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். அல்லேலூயா, ஆமேன். ஆகவே பாருங்கள், இந்த காரியங்கள் நடந்தபோது 2 சாமுவேல் புஸ்தகம் 16 11-12 2 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த மின்னிமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கத்தர் அவனுக்கு கட்டளையிட்டார். ஒருவேளை கத்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் நம்முடைய தலையை எந்த சூழ்நிலையில் உயர்த்துவேன்னு சொல்லுகிறாருன்னா, இப்படி நமக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டங்கள் பல நம்மை குறித்து பலவிதமான காரியங்களை பேசி, நிந்தையான காரியங்களை பேசினது நிமித்தமாக நம்ம இன்றைக்கு தலை கவிழ்ந்து நடந்து கொண்டிருக்கலாம், வெறும் காலால் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய சிறுமையை பார்க்கிறவர். அல்லேலூயா. அதை தான் நம்ம வாசித்தோம், கத்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவனை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. சிறியவனை, சிறுமையில் இருக்கிறவனை கத்தர் பார்க்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஒருவேளை இந்த சமுதாயம் சிறுமையாக இருக்கிற ஜனங்களை கண்டுக்காது இல்லையா. ஒரு சமுதாயத்தில் யார் அந்தஸ்து உள்ளவங்களாக இருக்கிறாங்களோ, பணம் உள்ளவங்களாக இருக்கிறாங்களோ, அவங்கள தான் வந்து எல்லோரும் போய் சந்திப்பாங்க, அவங்கள தான் எல்லோரும் போய் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு ரோட்டில் எளிமையாக இருக்கிறவங்கள யாரும் என்ன பண்ணுறதில்ல, கண்டுகொள்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட சிறுமையான மக்களை என்ன பண்ணுகிறாரா, அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. மாத்திரமல்ல அவன் சொல்கிறார், இந்த நாளிலே அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். அல்லேலூயா. விசுவாசிங்க, இந்த அக்டோபர் மாதத்தில் எத்தனை பேர் உங்களை நிந்தித்திருந்தாலும் அந்த நிந்தனைக்கு பதிலாக இன்றைக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை சரி கட்ட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலவிதமான தீமையான காரியங்களை நீங்கள் உங்கள் காதுகளால் கேட்டிருக்கலாம், உங்களை குறித்து நீங்கள் செய்யாத காரியங்களை செய்ததாக சொல்லி உங்களை வேதனைப்படுத்தியிருக்கலாம். அந்த நிந்தனைக்கு பதிலாக கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய தலையை உயர்த்த போகிறார். அல்லேலூயா, ஆமேன். வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 51:7 கடைசி பகுதி சொல்லுது, மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். அல்லேலூயா, ஆமேன். ஏசாயா 51:7 மனுஷனின் நிந்தனைக்கு பயப்படாதீங்க, அவர்கள் தூஷணங்களால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கலங்காமல் இருங்க. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக பேசினாலும் பயப்படாதீங்க, அவங்களுக்கு விரோதமாக நீங்கள் கலங்காதீங்க, ஏன்னா கர்த்தர் நம்முடைய சிறுமையை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். நம்ம ஆகாருடைய சிறுமையை கர்த்தர் பார்த்தார், துரத்தப்பட்ட அவளை கர்த்தர் சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம என்னென்ன இடங்களில் நம்ம சிறுமையை அனுபவித்து கொண்டிருக்கிறோமோ, இந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்த போகிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த தாவீது கோலியாத்துடைய வாழ்க்கையில் பாருங்கள், 1 சாமுவேல் 17:17 வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17:10 பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். அல்லேலூயா. பாருங்கள், இங்கே இந்த கோலியாத் செய்த மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று என்ன அப்படி சொன்னால், அவன் இஸ்ரவேலருடைய சேனைகளை நிந்தித்தான். அல்லேலூயா, ஆமேன். பாருங்கள், நம்ம வந்து இயேசுவினுடைய போர் வீரர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டே கிளாஸ் பாட்டு இருக்குது. அப்போது இப்படி சொல்ல, நம்ம இயேசுவினுடைய சேனை, நம்ம எல்லோரும் யார், இயேசுவினுடைய சேனை. அப்போ உங்களை யாராவது ஒருவர் நிந்திக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அது என்ன அர்த்தம் அப்படி சொன்னால், தேவனுடைய சேனையை நிந்திக்கிறார்கள். அல்லேலூயா,
ஆமென். 51 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையிலே ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். அல்லேலூயா, ஆமென். இங்கே பாருங்கள், இந்த இஸ்ரேலுடைய சேனியை ஏன் நிந்திக்கிறான் அப்படின்னு சொன்னால், நம்ம அவங்கள நிந்தித்தா அவங்க தலை கவிழ்ந்து போயிடுவாங்க, வெக்கப்பட்டுருவாங்க, அவங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அவங்கள எந்த அளவுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால், அவங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு நம்ம அவங்கள நிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பெலிஸ்தன் கோலியாத் வந்து நிந்திக்கிறான். கடைசியில் என்ன நடந்தது, யார் தலை கவிழ்ந்து போகணும்னு சொல்லி நிந்தித்தானோ கடைசியில் பிறகு தாவீது அவனுடைய தலையை வெட்டினான். அல்லேலூயா, ஆமென். தலை நிமிர்ந்து அப்படியே ரொம்ப கம்பீரமாக இந்த கோலியாத் நடந்து கொண்டதான், என்னை யாராலும் வீழ்த்த முடியாதுன்னு சொல்லி. அந்த மாதிரி நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் குடும்பங்களில், உங்கள் நீங்கள் வேலை செய்கிற இடங்களில், நீங்கள் படிக்கிற இடங்களில் என்னெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பைராக்கியமாக இருக்கிறாங்களா, ஸ்டபனாக இருக்கிறாங்களா, அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் அவருடைய தலையை கீழே தள்ளி உங்களுடைய தலையை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க, நம்முடைய தேவன் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். மாத்திரமல்ல, கடைசியில் என்ன நடந்தது, 1 சாமுவேல் 18:6 சொல்லுகிறது, தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். ஹலெலூயா, ஆமேன். பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம செய்ய வேண்டியது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. பாருங்கள், அது என்ன அப்படின்னு சொன்னால், மத்தேயு 23:12 வாசிக்கிறோம், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஹலெலூயா. இங்கே கோலியாத்து தன்னை உயர்த்தினான், அவனை வீழ்த்துகிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை உயர்வாக நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அதே இடத்துல இந்த தாவீது தாழ்மையாக பேசுகிறான். இந்த ராஜா கூப்பிட்டு, அவன் யுத்தத்தில் பழக்கப்பட்டவன்பா, நீ வந்து ஆடு மேய்க்கிறவன், சரி என்னுடைய இந்த யுத்த உடைகளை அணிந்து இந்த காரியங்களெல்லாம் நீ அணிந்து இந்த கையில் இந்த கத்தி இந்த கேடகெல்லாம் பிடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி அவன் சொன்னபோது அவன் தன்னுடைய ஏழ்மை நிலையை அவன் சொல்கிறான். ராஜா, இதெல்லாம் எனக்கு என்ன இல்லை, பழக்கம் இல்லை, நான் வந்து ஒரு முறை கரடி வந்துச்சு, ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, இதெல்லாம் கொன்று போடும்படியாக ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். நான் வந்து இந்த உபகரணங்களை நான் நம்புறதில்ல, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய நம்பிக்கை அப்படியாக இருக்கட்டும். ஒருவேளை உங்களோடு கூட உங்களுக்கு உங்களை விட ஹையர் அத்தாரிட்டிஸில் இருக்கிறவங்க பல உபகரணங்களை வைத்திருக்கிறது போல் பல டிகிரிஸ் அவங்களுக்கு இருக்கலாம், பல நாலேஜ் அவங்களுக்கு இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் காட்டிலும், இதெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் இதெல்லாம் காட்டிலும் உங்களுக்குள்ள ஒருவர் இருக்கிறார், அவருக்கு பேர் என்னென்னா ஞானம். அல்லேலூயா, ஆமீன். அவர் ஞானமாய் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால எந்த சமயத்துக்கு என்ன காரியத்தை பேச வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை போதித்து நடத்துகிறபடினால எந்த இடத்துல நீங்கள் தலை கவிழ்ந்து போக விட மாட்டார், மாறாக கர்த்தர் உங்களை தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. நம்ம செய்வதெல்லாம் ஆண்டவரே என்னால் ஒன்றில்லப்பா, எல்லாம் நீங்கள் தான், நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். ஆகவே நமக்கு வர நிந்தைகள் எல்லாம் நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க. நமக்கு விரோதமாக பேசுகிற காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்படி பேசுனா நம்ம எப்படி தலை நிமிர்ந்து நடக்கிறது அப்படின்னு பயப்படாதீங்க. எபிரேயரில் நம்ம ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 11 இந்த மோசையை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை பாருங்கள். எபிரேயர் 11:24-26 வசனங்களை யாராவது ஒரு வாசிக்கலாம். ம். 26 இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் அப்படிப்பட்ட நிந்தையான சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகிறீங்களா, நீங்கள் அதை எப்படி சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால், எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இது என்னுடைய தலையை நான் தலை கவிழ்ந்து போய் வெட்கப்பட்டு நடக்கும்படியாக வந்த நிந்தனை கிடையாது, இது கர்த்தர் எனக்கு பாக்கியத்தை கொடுக்கும்படியாக வந்த நிந்தனை. அல்லேலூயா, ஆமென். பாருங்கள், மோசே எப்படி நினைச்சான்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று சொல்லி என்ன பண்ணானா, எண்ணினான். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நம்முடைய அனுபவம் அப்படி ஆகட்டும். ஆண்டவரே, எனக்கு விரோதமாக பல நிந்தையான பேச்சுகள் இருந்தாலும் இன்றைக்கு நான் அதை பாக்கியமாக நான் கருதுகிறேன் என்று சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய
தலையை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி யாரெல்லாம் நீங்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறீங்களோ, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இந்த மாதத்தில் கத்துறவங்க தலையை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் படிக்கிற இடத்துல கத்துறவங்க தலையை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வசிக்கிற இடத்துல உங்கள் தலையை கத்தர் உயர்த்த போகிறார். உங்கள் சொந்த பந்தங்கள் நடுவிலே கத்துறவங்க தலையை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். தலை கவிழ்ந்து நடந்தது போதும், இந்த மாதத்தில் கத்தர் நம்மை தலை நிமிந்து நடக்க உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது நம்முடைய தலையை உயர்த்துகிறார். ரெண்டாவது கர்த்தர் நம்மை எதில் உயர்த்துகிறார் என்று சொன்னால், யோபு 5:10 யாராவது ஒரு வாசிக்கலாம். யோபு 5:10. துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது சொன்னேன், கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துகிறார். ரெண்டாவது, துக்கிக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், இந்த 9 நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். யாராவது ஒருவர் வந்து இந்த 9 ஒரு மாதம் கூட நான் துக்கமாக இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம கலக்கத்துக்குள்ளே துக்கத்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறோம், கடந்து போயிருக்கிறோம். பாருங்கள், ஒருவேளை சிலருடைய அனுபவம் வந்து 9 எனக்கு ஒரே கண்ணீர் தான், 9 நான் துக்கத்தோடு தான் இருந்தேன் அப்படின்னு கூட நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இப்படிப்பட்ட துக்கத்தில் இருக்கிறவர்களை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இதை நான் வாசிக்கும்போது, துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையானது உயர்வு கிடையாது, அவங்களுக்கு தேவை என்னது, சந்தோஷம் இல்லையா? துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வேண்டியது என்னது, சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் துக்கத்தில் இருக்கும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், எஸ்தரின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, எஸ்தர் 4:3 யாராவது ஒரு வாசிக்கலாங்க. ஆ, யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமீன். யூதருக்குள்ளே என்ன உண்டாச்சா? மகா துக்கம். ஏன் இந்த மகா துக்கம் உண்டானது அப்படின்னு சொன்னால், 3:13 சொல்லுகிறது, ஆதார் மாதமான 12th 13th ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சக்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அறுப்பப்பட்டது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதர்கள் ஒவ்வொருவரையும், சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் எல்லாரையும் அழித்து நிர்மூலமாக்கணும்னு சொல்லி ராஜா என்ன பண்ணிட்டாரு, கட்டளை போட்டுட்டார். இதை அறிந்த யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் என்னாச்சா, உண்டானது. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம இருக்கிற இடத்துல நம்ம அழிந்து போக வேண்டும்னு சொல்லி எத்தனையோ பேர் போராடி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு கண்ணுக்கு தெரியாத பிசாசின் சோதனைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர், கர்த்தருடைய சித்தம் நம்ம உயர்வாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதே வேளையில் பிசாசு எதுக்கு முயற்சி செய்கிறான்னா, நம்ம உயர்ந்திருக்கக்கூடாது, நம்ம தாழ்ந்து இருக்கணும், நம்ம வெட்கப்பட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பிசாசு நமக்கு விரோதமாக என்ன பண்ணிகிட்ருக்கான், செயல்பட்டு கொண்டிருக்கிறான். மனிதர்களை அப்படி செயல்பட வைப்பான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், சில நேரங்களில் இந்த காரியங்கள் நடக்கும்போது, ஆண்டவர் என்னை அழிக்கும்படியாக இவங்க முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்களே, இதனால் நீங்கள் யோசித்து யோசித்து பார்க்கும்போது உங்களுக்குள்ள துக்கம் உண்டாகலாம். சில உங்களுடைய குடும்பங்களில் நீங்கள் பணம் இழந்து போயிருக்கலாம், பணம் அழிக்கப்பட்டு போயிருக்கலாம், அல்லது உங்கள் சரீரங்களில் சுகம் ஆரோக்கியம் அழிக்கப்பட்டு போயிருக்கலாம். இது நிமித்தமாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் துக்கத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட துக்கத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், இந்த யூதருக்குள்ளே இப்படிப்பட்ட அழிவுக்கு அழிய போகிறோம் என்கிற செய்தி அவர்களுக்கு கேட்டபோது, அவங்க வந்து துக்கத்தோடு இருந்தாங்க மாத்திரம் சொல்லியிருந்தா நம்ம இன்றைக்கி அதை குறித்து தியானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க துக்கத்தோடு இன்னொரு காரியத்தை பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உபவாசித்தார்கள். ஹல்லேலூயா. ஆமீன். இந்த அக்டோபர் மாதம் தீர்மானிடுங்க, ஆண்டவரே நான் என்னென்ன காரியத்தெல்லாம் குறித்து நான் துக்கத்தோடு இருக்கிறேனோ, இந்த மாதத்தில் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாச்சும் நான் என்ன பண்ண போகிறேன், உபவாசிக்க போகிறேன். பாருங்கள், நம்ம உபவாசத்தோடு ஜபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமீன். எப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை அழிக்க உங்களுக்கு விரோதமாக போராடி கொண்டிருந்தாலும், அந்த உபவாசத்தோடு செய்கிற ஜபத்திற்கு கர்த்தர் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் உபவாசித்தாங்க. அப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், 9:21 பாருங்கள், வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14th 15th தேதிகளை
யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாக ஆசரித்தார்கள். அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், இதே ஆதார் மாதத்தில் தான் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி எஸ்தர் 3:13 கட்டளை பிறந்தது. கடைசியில் பாருங்கள், இவங்க உபவாசம் அது எப்படி மாத்திருச்சு அப்படின்னு சொன்னால், இதே ஆதார் மாதத்தை மகிழ்ச்சியின் மாதமாக அவர்கள் அறிவிக்கும்படியாக கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. அப்புறம் பாருங்கள், ஒரு யாராவது ஒருவர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட நாளில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அடுத்த வருஷம் அதே நாள் வரும்போது யாரும் வந்து அதை மகிழ்ச்சியாக கொண்டாட மாட்டாங்க. என்ன அந்த கூட்டத்துக்கு பேர் என்னது அப்படின்னு சொன்னால், ஆறுதல் ஜப கூட்டம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வைப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், அந்த இந்த ஆண்டவரை அறியாத இந்த ராஜா வந்து அவர் என்ன நினைச்சார்னா, அடுத்த வருஷம் இந்த ஜனங்க இங்கே இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, இவங்க எல்லாருக்கும் கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டணும், இவங்களை எல்லோரும் என்ன பண்ணணும், நாங்கள் இவங்களுக்காக நம்ம துக்கம் கொண்டாடணும் அப்படின்னு நினச்சி அவங்க காரியங்களை செய்தாங்க. ஆனால் கடைசியில் என்ன நடந்ததுன்னா, எந்த மாதத்தில் இவங்க இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்களோ அதே மாதத்தை கர்த்தர் துக்கமாக இருந்தார்கள். ஆனால் அடுத்த வருஷத்தில் கர்த்தர் அவளை மகிழ்ச்சியாக மாற்றினார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற இன்றைக்கு இந்த மாதத்தில் நீங்கள் அனுபவித்த எல்லா துக்கங்களும் சந்தோஷமாக மாறுகிற ஒரு மாதமாக கர்த்தர் மாற்றப்போகிறார். அல்லேலூயா. ஆமீன். யோவான் 16:20 வாசிக்கிறோம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் எப்போல்லாம் அழுது புலம்புறீங்களோ அப்போ உலகம் என்ன பண்ணும், சந்தோஷப்படும். ஆகவே தான் முதல் குறிப்பில் நம்ம வாசித்தோம், நிந்தனையை குறித்து நீங்கள் ஒரு நாள் அழக்கூடாது, அதை மிகப்பெரிய பாக்கியமாக என்ன பண்ணணும், கருத வேண்டும். எப்போல்லாம் அழணும்னு தோணுதோ அப்போ அழாதீங்க. கர்த்தாவே, நீர் எனக்கு கொடுக்க போகிற உயர்வுக்கு முன்பதாக வருகிற சில போராட்டங்களாக இதை நினைத்து நீங்கள் இதை பாக்கியமாக கருதணும். ஏன்னா ஒரு நெல் வந்து நிலத்தில் விழுந்து அது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வர பாடுகள் பிரச்சனைகள் எல்லாமே இப்படிப்பட்டது தான். ஏன் இந்த பிரச்சனை ஆண்டவரே, ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் இந்த பிரச்சனையை இந்த போராட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதித்தது எதுக்காக அப்படின்னு சொன்னால், உங்களை உடைக்கும்படியாக. ஒரு நெல் எப்படி உடைக்கப்படுகிறதோ சாகுகிறதோ அப்பொழுது தான் அது பெரிய பலனை கொடுக்கும். அதுபோல் இந்த உடைவு உங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடும்படியாக வந்தது அல்ல, உங்களை வேறு ஒரு கனமான பாத்திரமாக மாற்றும்படியாக கத்தறிந்த பாடுகளை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே அது நிமித்தம் நம்ம சில நேரங்களில் துக்கத்தில் போனது உண்மைதான். ஆனால் இந்த மாதத்தில் விசுவாசிங்க, ஆண்டவரே கடந்த நாட்கள்லாம் எதை குறித்து நான் ரொம்ப துக்கப்பட்டேனோ அதெல்லாம் இந்த மாதத்தில் நீ எனக்கு சந்தோஷமாய் மாற்றப்போகிறீர். அல்லேலூயா. ஆண்டவரே கடந்த நாட்களில் நான் துக்கத்தோடு இருந்தபோது நான் கஷ்டப்படுறதை பார்த்து ஜனங்கள் சிரித்தாங்க. ஆனால் வசனம் அப்படி முடியல, வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் துக்கப்படுவீங்க உண்மைதான், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த நாளில் நம்ம ரெண்டு காரியங்களை தனக்கு முதலாவது வாசித்தோம், கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்தப் போகிறார். ரெண்டாவது, நம்முடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றி சந்தோஷமாக மாற்றி கர்த்தர் நம்மை உயர்த்தப் போகிறார். ஹல்லேலூயா. ஆமீன். இந்த ரெண்டு காரியங்களும் இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எதெல்லாம் குறித்து நீங்கள் எப்போவுமே இதை நினச்சாலே எனக்கு துக்கமாக இருக்கும், இதை நினச்சாலே நான் எனக்குள்ளே ஒரு கவலை வந்துடும், இது எப்படி நடக்கும்போதுன்னு நினச்சி பார்த்தாலே எனக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு பயம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்களில் கர்த்தர் நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆமீன். இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இது உங்களுடைய உயர்வின் மாதமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆமீன். இந்த உயர்வுக்கு உங்களுக்கு முன்பதாக எந்த ஒரு நான் உயரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது அறிகுறியும் இல்லாமல் இருக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து தெரியும், எனக்கு வந்து இன்சென்டிவ் வந்து இந்த மாதத்தில் தான் போடுவாங்க, மார்ச் மாதத்தில் போடுவாங்க. இப்போ அக்டோபர் மாதத்துலேயே பாஸ்டர் வந்து உயரப்போகிறீங்கன்னு சொல்லிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம். எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் இருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், நான் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், நீங்கள் எதெல்லாம் நார்மலாக செய்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் சூப்பர் நேச்சுரலாக வந்து உங்கள் வாழ்க்கையில் அந்த உயர்வை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், தாவீதை கர்த்தர் முதல் முதல்ல எங்கே உயர்த்தினார் அப்படின்னு சொன்னால், அந்த கோலியாத்துடைய சம்பவத்தில் தான் அவனுடைய பேர் பிரஸ்தாபமாச்சு. இது வந்து கோலியாத்தை அவன் கல் எடுத்து அடிக்கணும்னு அவன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணல. அவன் எதுக்கு தெரியுமா அந்த பிரயாணத்தை பண்ணான், அவங்க அப்பா சொன்னார், உன்னுடைய சகோதரர்கள்லாம் அங்கே போய் யுத்தத்தில் என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க, வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க, யுத்தத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள போய் விசாரிச்சுட்டுவான்னு சொல்லி அவங்கள போஷிக்கும்படியாக சில தின்பண்டங்களை கொடுத்து அவனை என்ன பண்ணுறாரு, அனுப்ப. சாதாரணமாக கடைக்கு போகிற மாதிரி, சொந்தக்காரங்களை மீட் பண்ணுற மாதிரி போகிறான்.
அவன் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. நம்ம அந்த இடத்துல போவோம், கோலியாத் இருப்பான், அந்த அவனை நம்ம அடிக்க போகிறோம், அங்கே மிகப்பெரிய உயர்வு வரப்போகுது அப்படின்னு சொல்லி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. சாதாரணமாக போகிறோம். அவங்க சகோதரரை சந்திக்க போன இடத்துல அவன் எதிர்பாராத உயர்வை கத்துற அவனுக்கு கொடுத்துருந்தார். அல்லேலூயா. அதனால் பிள்ளைங்களாம் உங்கள் அப்பா அம்மா கடைக்கு அனுப்புனாங்கன்னா என்ன பண்ணாதீங்க, போகாமல் இருக்கக்கூடாது. யாருக்கு தெரியும், நீங்கள் கடைக்கு போகிற இடத்துல கத்துறவங்களுக்கு ஒரு உயர்வை என்ன பண்ணலாம், வைத்திருக்கலாம். ஃபுட் டெலிவரி பாயாக போகிறார் யார், காக்கா தான் ஃபுட் டெலிவரி பண்ண முதல் ஆள் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் ஃபுட் டெலிவரி பண்ண முதல் மனுஷன் யார், தாவீது இல்லையா. அவங்க சகோதரர்கள் என்ன பண்ணுறாரு, ஃபுட்டு டெலிவர் பண்ண போகிறார். அந்த இடத்துல ஒரு உயர்வு. சவுல் பாருங்கள், அவங்க அப்பாவுடைய கழுதை என்ன பண்ணுச்சு, காணாமல் போயிடுச்சு. அதை தேடி போகிறாரு. அந்த இடத்துல திடீர்னு சாமியில் கூப்பிட்டு அவர் என்ன மாற்றுறாரு, ராஜாவை அபிஷேகம் பண்ணுறார். நான் சொல்கிறேன், அதனால் மறுபடியும் உங்களுக்கு நான் வந்து அதை அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதத்தில் நீங்கள் வழக்கமாக செய்கிற காரியங்களை செய்யும் போதே எதிர்பாராத விதமாய் கத்தர் ஒரு உயர்வை உங்களுக்கு கொடுக்க உண்மையில் வர இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இது வழக்கமாக நான் செய்கிற வேலை தானே, வழக்கமாக நான் போகிற இடம் தானே நினைக்காதீங்க. அந்த இடத்துல வழக்கத்துக்கு மாறாக கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா என்று சொன்னால் நம்ம ஆராதிக்கிற தேவன், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். இந்த மாதத்தில் கத்திருந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள், ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்க. கத்திருந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் முழங்கால் படிவிடுவோம். கத்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீ சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற நல்ல தேவனாக இருக்கிறபடினால உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லார் கண்களை மூடி வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லார் கண்களை மூடுவோம். உங்கள் இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. ஆண்டவரே, இந்த செப்டம்பர், இந்த அக்டோபர் மாதம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நீர் எங்களை உயர்த்துகிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. ஆண்டவரே, எங்களுடைய தலையை நீர் உயர்த்துகிற மாதமாக இருக்க போகிறது. ஆண்டவரே, எங்கள் துக்கங்களை எல்லாம் நீர் சந்தோஷமாய் மாற்றி எங்களை உயர்த்துகிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. அதை விசுவாசிக்கிறவங்க வாயில திறந்து அந்நிய சில பேசுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த மாதத்தில் நீர் எனக்கு வைத்திருக்கிற உயர்வுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தில் நீர் எனக்கு வைத்திருக்கிற உயர்வுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய கண்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம், எங்களுடைய காதுகள் அதை கேட்காமல் இருக்கலாம், ஆனாலும் இந்த நாளில் எங்களுடைய இருதயத்தில் அதை நீ தோன்ற பண்ணி நீர் ஆண்டவரே, அந்த விதையை எங்களுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். சிறுமையான எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நீர், எளிமையில் எங்களை கை தூக்கி விட வருகிற தேவன் நீர் அப்பா. எங்கள் தலையை உயர்த்த போகிற மாதமாக இந்த அக்டோபர் மாதத்தை நீர் மாற்றப் போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறப்போகிற ஒரு மாதமாக இந்த மாதத்தை மாற்றப் போகிறதற்காக நன்றி, 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 நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க் யூ ஜீசஸ். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை அடித்தட்டில் இருக்கிறது போல இருக்கலாம், தாழ்மையில் இருக்கிறது போல இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாயில் திறந்து அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நீரனை உயர்த்தி விட்டீரப்பா, நீரனை உயர்த்தி விட்டீரப்பா, நீரனை உயர்த்தி விட்டீரப்பா. கதா, நான் இதுவரைக்கும் கண்ட கதா துன்பத்துக்கு பதிலாக கதாவினை மகிழ்ச்சியால் இடைக்கட்டுகிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஆண்டவரே, கதா, நாங்கள் துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்குகிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறதப்பா. அதற்காக நன்றின்னு சொல்கிறவங்க இன்றைக்கே கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோட அறிக்கை செய்திருங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னுடைய தாழ்மையிலிருந்து என்னை உயர்த்தினீரே, நன்றி அப்பா. நான் இன்னும் உயர்வை காணவில்லை என்று சொன்னாலும் இப்பொழுது நான் விசுவாசத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் என்னை உயர்த்தி விட்டீர், நீர் என்னை உயர்த்தி விட்டீர் அப்பா. ஹல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திர உள்ளத்தினால் விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. மறுபடி சொல்ல, தாழ்மையில், தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. நன்றி அப்பா,
சக்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை எங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்ற போகிறதற்காக இந்த காலவில் மகிழ்ச்சியோடு உமக்கு ஆராதனை செய்கிறோம். சந்தோஷமாய் மாற்றங்களை உயர்த்த போகிறவரே, இந்த அக்டோபர் மாதம் எங்களை உயர்வின் மாதம், இந்த அக்டோபர் மாதம் எங்களை உயர்வின் மாதம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக போராடி கொண்டிருந்தவர்கள் தலை கவிழ்ந்து போகிற மாதம் இது, எங்கள் தலை நிமிர்ந்து நாங்கள் நடக்க போகிற மாதம் இது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பிரபுக்களோடு உட்கார செய்ய போகிறேன், ராஜாக்களோடு அமர செய்ய போகிறேன், மகிமையுள்ள சிங்காசனத்தை நாங்கள் சுதந்திரிக்க செய்ய போகிறேன். இது எங்களுடைய சுதந்திரிப்பின் மாதமாக மாற்றி கொடுக்க போகிற உங்களுடைய தயவிற்காக நன்றி, உங்களுடைய தயவிற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நல்ல ஆண்டவரே, தருமையான காலவேலைக்காக நிசைத்துறோம். இந்த அக்டோபர் மாதம் முதல் நாளிலே உங்களுடைய சமூகத்தில் வந்து ஒரு சிலராய் கூடி உங்களை ஆராதிக்க முடியாது, உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க முடியாது. நீர் கொடுத்த நல்ல சிலாக்கியத்திற்காக உள்ளத்தின் ஆழ்ந்தது உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக நீ இன்றைக்கு எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. நிச்சயமாக கேட்டது போல இந்த மாதம் எங்களுடைய உயர்வின் மாதமாக இருக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை நாங்கள் இந்த மாதத்தில் உயர்வுகிறதற்கு எந்த ஒரு சாத்தியமும் இல்லை என்று சொல்லி நாங்கள் நினைத்தாலும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் கர்த்தா நீர் எங்களுக்காக கிரியை செய்த ஆண்டவரே. கர்த்தா நாங்கள் தலை கவிழ்ந்து போனது நிமித்தமாக, விற்கப்பட்டு போனது நிமித்தமாக, கர்த்தா நாங்கள் நிந்தையான பேச்சுகளை கேட்டது நிமித்தமாக, கர்த்தா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்த எல்லா துக்கங்களை மாற்றி சந்தோஷமாய் மாற்றி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கர்த்தா தலையை உயர்த்த போகிற ஒரு மாதமாக இது மாறப்போகிறது என்று சொல்லி நாங்கள் முழு மனதாக விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை ஒரு நாள் பொய் சொல்லாது, உங்களுடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்பா. இந்த காலவில் உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு நாளுக்கு தான் எங்களுக்கு விரோதமாக வருகிற நிந்தையான பேச்சுகளை கேட்டு நாங்களுக்கு தான் கலங்காத படிக்க அதை அதிக பாக்கியமாக நாங்கள் கருத கத்தை எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. எப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய போக்கில் வாரத்தில் கத்துடைய கரம் இருக்கட்டும். இந்த மாதத்தில் எங்களுடைய அப்பதி தண்ணீர் வருமானத்தை ஆசீர்வதித்துக் கொடுங்க. எந்த ஒரு குறைவோ இல்லாமல் நிறைவான ஒரு மாதமாக இந்த மாதத்தை எங்களுக்கு மாற்றி கொடுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு மாதமாக இந்த மாதத்தை மாற்றுங்க. ஏதோ எந்த காரணத்தை கொண்டு கத்தாவை மருத்துவத்திற்கோ கத்தாவை டாக்டர் எடுத்துல நாங்கள் இந்த மாதத்தில் போகாத படிக்கு இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு அற்புதமாக அதிசயமாய் வழிநடத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை சந்திங்க. பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இந்த மாதத்தில் உங்களுடைய சமாதானம் கடந்து வரட்டும் என்று சொன்னால் ஜெபிக்கிறேன்.
அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கதை தொடர்ந்து எல்லாவற்றையும் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். கதை நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. விசேஷமாக இந்த மாதத்தில் கதை விசேஷித்த நாட்களை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாவற்றையும் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையாடு பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசுக்கு சொல்லி கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.